நல்ல ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஹெரிட்டேஜ் அவங்க வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க தூத் பேடா. திருப்பதி லட்டுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க ஹெரிட்டேஜில் இருந்தால் கீ அனுப்புகிறாங்க. தெரியுமா வரணும் உனக்கு, அந்த டேஸ்ட் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணலான் இருக்கோம். அது என்னதுன்னா இதுதான் ஹெரிட்டேஜ் அவங்க வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க தூத் பேடா, அதாவது மில்க் ஸ்வீட்டும்பாங்கள்ல அதுதான். அண்டு ஹெரிட்டேஜுங்கிறப்போ இது யாரோடதுன்னா நம்ம ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல அவரோட ஒரு கம்பெனி தான். அண்ட் இங்கே வந்துட்டு அந்த கீ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த கீ. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. திருப்பதி லட்டுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க ஹெரிட்டேஜில் இருந்தால் கீ அனுப்புகிறாங்க. தெரியுமா வரணும் உனக்கு, இன்றைக்கி தெரிஞ்சுக்கோ. ஆக்சுவலாக இது நான் கேள்விப்பட்டேன், பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்டு இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகலை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு என்னென்னா இந்த ஹெரிட்டேஜ் டீலர் எடுத்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க போல். அண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சரி எல்லா மக்களுமே வந்துட்டு சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் 100 அண்ட் இது வந்துட்டு 200 கிராம்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்தாலே வந்துட்டு வெளியே சூப்பராக இருக்குதுல்ல ஃபோட்டோவே. இதோட எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 month இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிரி ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறப்போ அதை செக் பண்ணிக்கிடலாம். இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணக்கூடிய டைமிங் என்னன்னு, பேக்கிங் ஓப்பன் பண்ணவே முடியலை. கத்தி வேணுமோ? எஸ், கத்தியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ணனுக்கு கையே கத்தி தான். அதை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று நேரத்தே ஒன்று வாங்கினேன். வாங்கி நம்ம தம்பியாப்பில் இருக்காப்புலல்ல அவர் வந்துட்டு ஆஹா இதை நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியல சொல்லிட்டு நேரத்தை ஓப்பன் பண்ணி முடிஞ்சிருச்சு. நான் போய் பார்க்குறப்போ ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ நம்ம இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பாக்ஸ் வாங்கினேன். ஏன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அதான் அதனால் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், இந்த பாருன்னு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஏ உனக்கும் உண்டு. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாமா? என்ன வரமாட்டேக்குது. ஓகே, எவ்வாறு அருண் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அருண், பர்ஃபெக்ட் பேக்கிங். ஸோ வந்துட்டு புது மில்க் ஸ்வீட்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதுமாங்க. இது வந்துட்டு 1 month வந்துட்டு எக்ஸ்பிரி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேடா ஓப்பன் பண்ணிட்டோம். அது பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு டெம்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆமாம், ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 lakh வியூஸ் போக வச்சுருங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் பால்கோவா பார்சல், என்ன சார் பால்கோவா இல்லை மில்க் பேடா. ஓகே டன்னா? ஸோ இந்த பேடா வந்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டு அப்படி. இந்த ஒவ்வொரு பீட்டும் சாச்சு, அது என்ன பீட் இல்லை, வாய் வளருது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு, ஒவ்வொரு பைட்டு உள்ளே போகிறப்போ வந்துட்டு அந்த நெய்யோட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்குது. உனக்கு எப்படி இருந்துச்சாருண்ணு சொல்லுங்கள், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரியஸாக இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தூத் பேடா செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது. ஹெரிட்டேஜ் வந்துட்டு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி ஹெரிட்டேஜ் வந்துட்டு இன்னும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நாங்களும் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். ஓகே சரி, அப்படிங்க வா, கேமரா வச்சுட்டு வா. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம். இன்னொன்று கேள்விப்பட்டார்னு, அந்த ராக்கெட் ஸ்டோ வீடியோ ஒன்று போட்டோம்ல, அதில் வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒழுங்காகவே வேலை பார்க்கலையாம். உண்மைதானே அது? திரும்புங்க, கர்ம கர்மா. சரி ரிவ்யூ பண்ணிடலாமா? எடுத்து ரொம்ப நேரமா, நீ தான் நேரத்தை சாப்பிட்டல அப்புறம் என்ன ரொம்ப நேரமா இருந்தாலும் புதுசு புது பேக்கிங்களா? ஓகே, இது என்னென்னு வந்துட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணால் போட்டுக்கோங்க. ஆனால் நானே வேணால் பாடிக்கிறது ஒரு கூட்டு கிளியாக ஒன்று எடுக்கணுமோ? இல்லை நீ இல்லை 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 பாருங்களா, நான் எவ்வளோ ஒரு பாசமாக சரி தம்பிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தா நான் ஒன்று எடுக்கணுமா அப்படிங்கிறான். சரி ஓகே, ஒன் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீயே சாப்பிடு, நான் எனக்கு சாப்பிட்டுக்கிடுது. அப்படியே சாப்பிட்டுக்காமல் ஃபஸ்ட் தம்பி சாப்பிட்டு எப்படி இருக்கு? இல்லை 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 சாப்பிடுங்க, பரவாயில்ல கோச்சுக்கு பாருங்க. எங்கள் ஹேங்கரை விட்டுட்டு சாப்பிட்றீங்களேன்னு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வே ஒருத்தன் சொன்னாருன்னு
உன் தம்பி நீ ரொம்ப வேலை வாங்குறன்னு சொன்னான். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படியா இருந்தே இல்லை அப்படிலாம் இல்லை. தங்கமான உன்னோட ரிவ்யூ இந்த பேடா பற்றி. ரிவ்யூ நேரத்தே சொல்லியிருக்க வேண்டியது, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நேரத்தே சொல்லியிருக்க வேண்டியது எனக்கு கொஞ்சம் கோபமாக இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, ஆனால் செம டேஸ்ட்டு. வாயில் போட்டோன்னு அப்படியே வலிக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இருந்துச்சு. வழக்கம் வழக்கம் வழக்கம், உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டு. அண்ட் இந்த தூத் பேடா எங்கே கிடைக்கும்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சொல்லிடலாம்ல. இது வந்துட்டு வேறு எங்கெல்லாம் கிடைக்கும்னு தெரில, மேபி உங்களுக்கு ஹெரிட்டேஜ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்துட்டு தருவாங்க. அப்படி இல்லை இல்லை, நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அப்படி வள்ளியூர், கன்னியாகுமரி அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஷாப்போட அட்ரஸ், அதாவது நான் எங்கே வாங்கினோ அந்த அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது வேற எங்கேயும் இல்லை, ஸ்ரீ கார்த்திகேயன் பால் பண்ணை, அங்கே தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம். அண்ட் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை நம்ம கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு சாப்பிட்ணும் போல தோணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த தூத் பேடாவை மறக்காமல் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 100 ருபீஸ்க்கு வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு பேக்கேஜு, டேஸ்டிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. 100 ரூபாய்ங்கிறது கால் கிலோ 100 ரூபா, அது கால் கிலோ இருக்க 200 கிராம்ஸ் 100 ரூபா. ஸோ இது முழுக்க முழுக்க வந்துட்டு கீ மில்க் அந்த செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸ் தான். நீட்டாக இருக்குது, பேக்கிங் வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபுட் ரிவ்யூவில் அடுத்து உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்குள்ளே உங்ககிட்டருந்து விடை பெறுவது உங்கள் குரு அருண். மறக்காமல் வித் மீ குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.